தற்போது லோக்சபா தேர்தலுக்காக அதிமுக பலத்த ஆதரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் விசிக்கவை எப்படியாவது தங்களுடைய கூட்டணிகள் எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி முயன்று வந்தார் அதிலும் அதிமுக கூட்டணிக்கு விசிக்க வந்தால் அவர்களுக்கு தான் லாபம் என்றும் அவர்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும் என்றும் வராவிட்டால் டோன்ட் கியார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தார் அதேபோல் அதிமுகவின் மற்ற தலைவர்களும் கூட்டணிக்கு விசிகவை அளித்தனர் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை விசிகவை தேடிக்கொண்டிருந்த அதிமுக கூடவே இருந்த பூவை ஜெகன்மூர்த்தியின் கட்சி பரதம் கட்சிக்கு இடம் வழங்காமல் ஏமாற்றியுள்ளது கீழ் குப்பம் சட்டசபை தொகுதியில் ஏற்கனவே புவை ஜெகன்மூர்த்தி அதிமுக சின்னத்தில் எம்எல்ஏ இருக்கிறார் இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் அந்த கட்சிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நேற்று இரவு அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி தொகுதிக்கு ஒதுக்கப்படாததை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திருமணநல்லூர் அருகே புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றால் தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்வதாகவும் அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக கண்டிப்பாக கலப்பணிகளை செய்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அவர்கள் கோஷம் அனுப்பியுள்ளனாம் இந்த செயல் தற்போது எடப்பாடி தரப்பை சட்டி ஆதரவை துணதாம் நேர்களை தற்போது வழியாக இருக்கின்ற இந்த தகவல் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்